இந்திய அரசியலில் பிரதமர்களை உருவாக்கிய கிங்மேக்கர் என்று வர்ணிக்கப்பட்ட கர்மவீரர் காமராஜருக்கு இன்று பிறந்தநாள். நேர்மை, தியாகம், தன்னலமில்லாத உழைப்பு என அருந்தொண்டாற்றிய காமராஜர் நினைவு கூறுவதற்கே இந்த வீடியோ. கரிசல் காடும் கருவீழ மரங்களும் காகமும் கரிஞ்சான் குருவிகளும் கொண்ட தென் தமிழகத்தின் அன்றைய காலத்தில் அதிகம் அறியப்படாத விருதுப்பட்டியில் பிறந்தவர் காமராஜர். சிறு வயதிலிருந்தே விடுதலை போராட்டத்திலும் பொது தொண்டிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்று 9 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். ராஜாஜிக்கு பிறகு 1954 தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் காமராஜர். தனக்கு வாய்க்காத கல்வியை ஏழை குழந்தைகளும் இழந்துவிடக்கூடாது என்ற பேராவலுடன் திரும்பிய திசையெங்கும் கல்வி நிலையங்களை திறந்தார் அவர். அதோடு நின்றுவிடாமல் பள்ளி குழந்தைகளுக்கும் இலவச மதிய உணவு திட்டத்தையும் செயல்படுத்திய செயல் வீரர் காமராஜர். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலை இரும்பு உருகு சாலை உட்பட மேலும் பல தொழிற்சாலைகளை உருவாக்கி அஞ்சிய காலகட்டத்தில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வாரி வழங்கினார் காமராஜர். இதனால் அவரின் ஆட்சியில் இறுதியில் தமிழக தொழில் வளத்தில் பிற மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தது. மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூ, கிருஷ்ணகிரி, ஆரணியாறு ஆகிய ஆறுகளின் குறுக்கே அணைகளை கட்டி நீரியல் வேளாண்மைக்கு வித்திட்டவர் காமராஜர். பிரதமர் பதவி தன்னை தேடி வந்த போதும் லால் பகதூர் சாஸ்திரியும் இந்திரா காந்தியும் பிரதமராக்கி கிங்மேக்கராக வளம் வந்தவர் காமராஜர். தள்ளாத வயதிலும் தளராது உழைத்த அந்த மாமேதை 1975 72 வயதில் காலமானார். அடுத்த ஆண்டே அவருக்கு இந்திய தேசத்தின் உயர்ந்த விருதான பாரத் ரத்னாவை வழங்கி அழகு பார்த்தது அரசு. ஆனால் விருதுக்கெல்லாம் உயர்ந்த விருதுப்பட்டி காமராஜர் அல்லவா அவர். அவர் தொடங்கிய கல்வி சாலைகளும் அவர் தொடங்கிய நீர்ப்பாசன திட்டங்களும் என்றென்றும் அவரின் பெயரை திக்கட்டும் பறைசாற்றும்.